ஹலோ வெல்கம் டு வைதாஸ்கார்ன்னு இன்றைக்கி முடக்கத்தான் கீரை அதுதான் பார்க்க போகிறோம் நல்லா ஒரு பிடிச்சபடி முடக்கத்தான் கீரையை எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் அலசிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறோம் இதோட கொஞ்சம் பச்சை மிளகாயும் இஞ்சியும் போட்டுக்கிறோம் இந்த மாதிரி அரைச்ச உடனே நம்ம வீட்டில் தோசை மாவும் இட்லி மாவு இருக்கும் இல்லையா அதுலேயே ஒரு கரண்டி மாவையும் சேர்த்து இதோடு அரைச்சிட்டா தனியாக தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம் ரொம்ப நீர்க்க போகாது இன்றைக்கி தோசை அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம் அவ்வளோதான் மாவோட கலந்துட்டோம் இதுக்குன்னு தனியாக மனம் எதுவுமே இருக்காது ஆனால் மைல்டுன்னா ரொம்ப மைல்டாக ஒரு கசப்பு தெரியும் அவ்வளோதான் தான் நம்ம பச்சை மிளகா இஞ்சி போடுறதுனால அந்த வாசனை இருக்கும் நார்மலாக தோசை செய்கிற மாதிரியே செய்ய வேண்டிதான் இதுக்கு சட்னி சாம்பார் அப்புறம் தக்காளி சட்னி எல்லாமே நல்லா இருக்கும் முன்னாடி அம்மா பாட்டி காலத்துலலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வார வாரம் ஒரு தடவை முடக்கத்தான் கீரை சேர்த்துட்டு இருந்தாங்க இப்போ கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாகிடுது மார்க்கெட்டில் எப்போயாவது பார்த்தா தவறாமல் வாங்கி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் முடக்க அறுத்தான்னு சொல்லுவோம் இல்லையா தான் முடக்கத்தான்னு சொல்லிகிட்ருக்கோம் மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப 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 அருமையான ஒரு மருந்து இது அது மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது இல்லையா அவங்களும் இந்த மாதிரி அடை தோசையோ இல்லை சூப்பு ரசம் இதை மாதிரி வச்சு சாப்பிட்டாங்கனாக்கா நல்லா சரியாக போகும் அவ்வளோதாங்க கிறிஸ்பியான தோசை ரெடி ஆகிடுது அதே மாதிரியே ஒரு பெரிய பிடிச்ச பொடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அடை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதோட மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம் இதுலேயே உப்பு காரம்லாம் இருக்கிறதுனால தனியாக காரம் போட போகிறது இல்லை கொஞ்சம் அடமாவோட சேர்த்து அரைக்கிறோம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீட்டில் இருந்ததுன்னா நல்லா பெரிய பிடிச்ச கொத்தமல்லி தழையும் இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டு அதோடைய மாவோடு சேர்த்து கலந்து வச்சிடலாம் ஒரு மூணு மணி நேரம் அந்த மாவு அடை மாவு நல்லா செட்டாகட்டும் அப்புறம் நம்ம அடை தோசை பண்ணினா ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும் செட்டாக இருக்கும் கிறிஸ்பியாகவும் தெரியும் டேஸ்ட்டு அதே சமயம் கொஞ்சம் சாஃப்ட்னஸ்ஸும் இருக்கும் எப்போ அடை தோசை செய்கிறோமோ அப்போ தான் நாம் வந்து பெருங்காயம் போட்டுக்கணும் அப்போ தான் நல்லா வாசனை கமகமான் இருக்கும் அவ்வளோதான் மாவு செட் எடுத்து பெருங்காயம் போட்டு செஞ்சு பார்க்கலாம் கொஞ்சம் கருகப்பிலையும் போட்டிருக்கோம் நல்லா கலந்துட்டு நார்மலாக மெல்லிஸாக தோசைக்கல் ஊற்றி எடுக்க வேண்டியதான் இது நல்ல வாசனையாக இருக்குது மெயினாக அந்த சளி தொந்தரவு இருக்கிறவங்க கூட இதை வந்து சூப் மாதிரி பண்ணி சாப்பிட்டாங்க நல்ல ரசம் மாதிரி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது அதே மாதிரி இதோடய இலையை நல்லா கசக்கிட்டு அதை தண்ணியில் போட்டுட்டு அதை ஆவி பிடிச்சா கூட சளி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது பீரியட்ஸ் டயத்தில் பெயின் இருக்குங்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கும் இது நல்லாயிருக்கும் இந்த படை சொரி சரங்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி படரை தாமரை அதுக்கெல்லாம் அந்த இலையை நல்லா அரைச்சிட்டு அதோடய விழுதை தடவின்னு வந்தோம்னாக்கா அதுவும் காஞ்சி போய்டுறது நல்லாயிருக்கு சரும பிரச்சனைகளுக்கும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்லா தீர்வாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அம்மாலாம் நிறையா செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க இப்போ கிடைக்கிறது கஷ்டமாகிட்டு தான் நம்ம சாப்பிட்றதே கொஞ்சம் மறந்து போயிட்டோம் இந்த மெத்தடில் அடை தோசை செஞ்சு தோசை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட்ஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுங்க கிறிஸ்பியான தோசை அடா ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேதாஸ் கர்னர் தேங்க் யூ